ஹாய், நான் உங்கள் ஷாதிக் அசீஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆன்லைன்லேயே இருக்கிறதுலேயே கம்மி ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ட்ரையர் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 404, அதாவது 404 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 400 ரூபீஸ்க்கு இது வர்த்தா இல்லையான்றது தான் பார்க்க போகிறோம். இதை விட கம்மி ரேட்லலாம் இருக்குது, பட் ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்கோட ரிவ்யூஸோட ஓரளவுக்கு பிராண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேர் ட்ரையர் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரையர் கிடையாது. ஸோ இதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரையர். நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் காமிக்கவும் செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபிலிப்ஸோட ஹேர் ட்ரையர். ஸோ நான் இந்த 400 ரூபீஸ் ஹேர் ட்ரையரை ரிவ்யூ பண்ண போகிறது மட்டும் இல்லை, இதோட டைரக்ட் கம்பேர் பண்ண போகிறேன். 1000 ரூபீஸ்க்கும் 400 ரூபீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு அண்ட் என்ன மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆப்வியஸ்லி இது ரெண்டுமே நான் என்னோட பர்சனல் சேவிங்ஸில் வாங்கினது தான். இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பெய்ட் ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. நான் உங்களுக்காக தான் வந்து ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் வாங்கி வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் இது ரெண்டுத்துலையுமே கோல்டு செட்டிங்கில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஹாட் இல்லாமல் வெறும் கோல்டு ஏரை வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கூட ஹேர் ட்ரையர் பண்ணலாம். பட் ஹை ஹீட் வச்சு பண்ணுறப்போ நீங்கள் டெய்லி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முடி நஸ்தியாயிரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் தலையில் நீங்கள் வந்து சுடுதண்ணியே ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. ஊட்டும் போது உங்கள் ஹேர் கியூட்டிகல்ஸ், உங்கள் ஹேர் ஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். உங்கள் ஹேரில் இருக்க நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் போயிடும். ஹேர் ஃபாலும் வந்து பயங்கரமாக இருக்கும். சுடுதண்ணி ஊற்றி குளிக்கிற போதே எந்த பிரச்சனை அப்படின்னா எப்பயுமே டெய்லி ஹை ஹீட்டில் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லை, ஹேர் ஸ்ட்ரைட்னருக்கும் தான் எப்பயுமே ஹை ஹீட்டில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் பயங்கரமாக டேமேஜ் ஆகும், ஹேர் ஃபாலும் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி இதை யூஸ் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் யூஸ் மோர் தென் 2 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஓவர் ஹீட் ஆயிரும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 2 மினிட்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ராடக்ட்லேயே வந்து போட்டாங்க 2 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்கன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹீட் செட்டிங் இருக்குது, கோல்டு ஹாட்டு. கோல்டு ஹாட்டு ரெண்டே 2 ஹீட் செட்டிங் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 0 இருக்குது, ஆன் பண்ணியாச்சு. 1 வைக்கிறேன். ஓகே, 1 வச்சதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோர்ஸாக காற்று வருது. 2 வச்சா இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, 2 வச்சாலும் 1 வச்சாலும் அதே காற்று, காற்றோட அளவு வந்து ஒரே ஸ்பீடில் தான் வருது. ஸ்பீடை வந்து, அதாவது ஃபேன் ஸ்பீடை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியாது. வெறும் அந்த ஹாட்டு கோல்டு அதை தான் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எவ்வளோ கோல்டாக வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, 400 ரூபாய்க்கு கோல்டு செட்டிங் கொடுத்தது ஓரளவுக்கு வருதுன்னு சொல்லுவேன். எஸ், கோல்டாக தான் வருது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப அப்படியே சில்லுன்னு காற்று வராது, ஏசி கிடையாது சரிங்களா. இதில் வந்து ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் ஒரு டிகிரி வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுவுமே கோல்டுன்னு தான் கன்சிடர் ஆகும். பட் ஹாட் வச்சோம் அப்படின்னா இப்போ நான் மூஞ்சிர வச்சேன் தெரியுமா, அந்த மாதிரி வைக்கவே முடியாது. இல்லை, நல்லாவே சூடாக வருது. ஸோ ஹாட் டெம்பரேச்சரும் ஓரளவுக்கு நல்லாவே சூடாக இருக்குது. ஸோ இப்போது நான் அதை ஹேரில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஹீட்டில் வச்சு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த அப்வர்ட் மோஷனில் தான் வந்து நான் வந்து கோம் பண்ணியிருந்தேன் அந்த ஹீட் அப்ளை பண்ணி. ஸோ முடி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த அப்வர்ட் மோஷனில் அப்படியே நிற்கிது. ஸோ 400 ரூபாய்க்கு சீரியஸ்லி வர்த்து. பட் இப்போது 2 நிமிஷத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணாதீங்க கன்வீசன் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதை நான் பிரேக் பண்ண போகிறேன். அதை 2 நிமிஷம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஏன்னா 400 ரூபாய் அப்படிங்கிறதும் சும்மா இல்லை, நீங்கள் உங்கள் காசை போட்டு தான் வாங்குறீங்க இல்லையா. ஏன்னா இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்க ஒரு காஷன் மாதிரி போட்டிருக்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் 2 நிமிஷம் மேலே யூஸ் பண்ணி காட்டாமல் உங்களுக்கு சொன்னால் அது என்ன நல்ல ரிவ்யூவாக இருக்குமா சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் 2 நிமிஷத்துக்கு மேலே கன்யூஸாக ஃபுல் ஹீட்டில் வச்சு யூஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன், பார்ப்போம். ஏன்னா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான். ஸோ டைம் ஸ்டார்ட் நவ். ஸோ இப்போ டைம் பார்த்துக்கோங்க, 2 மினிட்ஸ் தாண்டி போயிடுச்சு சரியா. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹீட்டு. ஓகே, ஹீட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹீட்லாம் சொல்ல முடியாது. ஏன் 2 மினிட்ஸோடு ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு தெரில. நம்ம 2 மினிட்ஸ்க்கு மேலேயுமே யூஸ் பண்ணியிருந்தோம், பட் ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது.
ஸோ ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த 2 மினிட்ஸ் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இது வந்து ஓகே தான். ஸோ 2 மினிட்ஸ்க்கு மேலே கன்யூஸாக யாரும் ஹேரில் இவ்வளோ ஹீட்டை வந்து அப்ளை பண்ணவே போகிறது இல்லை இல்லையா. ஸோ அந்த வகையில் சீரியஸ்லி 400 ரூபாய்க்கு வருதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்த ஹேர் ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறது, ஒரு 1.5-2 வருஷமாக இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் இது 1.5 வருஷத்துக்கு முடி வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலை வந்து 1200. அண்ட் இப்போ நான் ரீசெண்டாக செக் பண்ணப்போது ஒரு விலை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டூ 999,000 ருபீஸ் கிட்ட வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹீட் செட்டிங் வந்து இருக்கும், 0 அதை விட்டுருங்க, கோல்டு, தெர்மோ ப்ரொடெக்ட், அப்புறமா வந்து ஹாட்டு, அதாவது 1, 2, 3 அப்படின்னு வச்சுக்கலாம். கோல்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் எப்படி கோல்டாக ஏர் வந்துச்சோ அதே மாதிரி வரும். அண்ட் இன்ஃபேக்ட் அதோட கொஞ்சம் கோல்டாகவே இருக்கும், அதில் கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு பட் இதில் கொஞ்சம் கோல்டாகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட் செட்டிங் தெர்மோ ப்ரொடெக்ட், இதில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாது. ஹேருக்கு ஹேர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு எந்த ஹீட் வந்து வரணுமோ அந்த ஹீட் தான் வந்து தெர்மோ ப்ரொடெக்ட் அப்படின்ற இந்த செகண்ட் செட்டிங்கில் வந்து வரும். அண்ட் தேர்ட் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஹாட் ஹேர். நான் மோஸ்ட்லி இந்த டிபி இந்த செகண்ட் செட்டிங் இருக்கு இல்லையா தெர்மோ ப்ரொடெக்ட், ஸோ அதில் தான் வச்சு பண்ணுவேன், ஓரளவுக்கு ஹேருக்கும் சேஃபாக இருக்கும், எதுவும் ஆகாது. ஸோ ஹீட் செட்டிங் வைஸ் அதை விட இதில் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 0ல இருக்குது, ஆன் பண்ணிட்டேன் ஸ்விட்ச். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டில் வைக்கிறேன், இது வந்து ஃபஸ்ட்டு கோல்டு, செகண்டு, தேர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹீட்டு கோல்டுக்கும் சரி வார்முக்கும் சரி உங்களுக்கு வந்து ஒரே ஃபேன் ஸ்பீடு தான், ஹை ஸ்பீடு தான் வந்து ஓடும். பட் இது அப்படி இல்லை, கோல்டு வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து லோவாக இருக்கும், அண்ட் ஹை வைக்கும்போது அதாவது செகண்ட் செட்டிங் தெர்மோ ப்ரொடெக்ட் ஹீட் வைக்கும்போது ஃபேன் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஹை ஸ்பீடில் வந்து ஓடும், அண்ட் ஹீட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் தேர்ட் செட்டிங்கில் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அதே செகண்டில் என்ன ஸ்பீடு ஓடிச்சோ அதே ஸ்பீடு தான் ஓடும், பட் ஹீட் வந்து இன்னமும் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தெர்மோ ப்ரொடெக்டில் வச்சு நீங்கள் தாராளமாக 10 மினிட்ஸ்க்கு மேலே கூட பண்ணலாம், நான் தாராளமாக பண்ணியிருக்கேன். நான் பண்ணி என்னோடய ஒய்ஃப் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வெளியே போகும்போது நான் என்னோடய ஒய்ஃப் என்னோடய சிஸ்டர்னு மாற்றி மாற்றி இதில் பண்ணோம். இந்த ஆஃப் ஆகுறது, எரிஞ்சு போகிறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து வரல. பட் இதில் என்னால் உங்களுக்கு அந்த கேரண்டி கொடுக்க முடியாது, அதாவது எரிஞ்சு போகாது, ஆஃப் ஆகாது அப்படின்லாம். ஏன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியை வந்து கொடுக்கல சரிங்களா. பட் இதுக்கு சீரியஸ்லி எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஸோ இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன், ரெடில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு டைட் பட்ஜெட்டு, அதாவது ஹேர் ட்ரையர் ஹேர் ப்ளோயர் கண்டிப்பாக வேணும், பட் என்னால் 500 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரியஸ்லி 400 ரூபாய்க்கு செம்ம வர்த்து. பட் வாரண்டிலாம் எதுவும் இருக்காது, பட் உங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்டன்ட்லாம் இல்லை, இது 400 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு மேலே இன்னொரு 600 ரூபாய் போட்டால் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் அவங்களுக்கு சீரியஸ்லி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதோட வேலை நான் சொன்ன மாதிரி 1000 ருபீஸு, பட் இதில் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியும் கிடச்சிரும், அந்த எக்ஸ்ட்ரா தெர்மோ ப்ராடக்ட் ஹீட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஹீட்டில் அப்ளை பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அவ்வளோ சூடாக வந்து ஹேர் இருக்காது. அண்ட் அது போக கோல்டு செட்டிங்கும் இருக்குது, அண்ட் அது போக ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே சேஃப்டி ஃபீச்சர், அதாவது நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட கன்வியூஸாக அந்த தெர்மோ ப்ராடக்ட்டில் வச்சு பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சீரியஸ்லி செம்மையாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஹை ஹீட்டில் நீங்கள் மறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா கூட கன்வியூஸாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. பட் இதில் அந்த ஃபீச்சர் கிடையாது, அதனால தான் அவங்களே பாக்ஸில் 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கேப் விட்டு யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த 2 ப்ராடக்ட் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் ரிவ்யூஸை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன் ரிவ்யூஸை நம்பி நீங்கள் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இந்த 2 ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட்னா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் வேறு என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் க்ரீம் சன்ஸ்கிரீம் வாட் எவர் இட் இஸ் நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஜெனியூனா. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.